கொடுத்துட்டு அப்புறம் இவனை மேட்ச் பண்ற மாதிரி சேலரி கீழே வசதி நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இந்த இவனுக்கு கீழே வேலை பார்க்கிற ஜூனியருக்கு ப்ரமோஷன் ஆர்டர் போட்டு கையத்தாயி வந்துருச்சு. அதை பார்த்தான், நேரா போனான், ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதினான். இந்த கம்பெனி நான் இவ்வளவு வருஷம் சரி பண்ணி ஒன்னும் பிரயோஜனமே இல்லை, எனக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிச்சான். 7 வயசுல தம்பிக்கு கொடுத்த போது சகிச்சுக்க முடியாத அதே அண்ணன் தான் 47 வயசுலயும் அவனுக்குள்ள இருக்கிறான். 7 வயசுல பஃப தூக்கி எறிஞ்சான், 47 வயசுல வேலைய தூக்கி எறிஞ்சான். அவன் இன்னும் மாறல, வளரல, வளரவே முடியாது. ஏன், அவனுக்குள்ள இருக்கிற குழந்தை சாகல. என்னை விட சின்னவனுக்கு நீ என்ன முதல்ல கொடுக்கறது, எனக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு இன்னும் வரவே இல்லை. அது ஒரு நியாயம் இருக்கு, லாஜிக்கலா ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. சின்ன பையன், அதனால முதல்ல கொடுத்தாங்க. அவன் என்னை விட டெக்னிக்கலி குவாலிஃபைடு, முதல்ல கொடுத்தாங்க. இந்த ரீசன் எதுவும் உரைக்கல. அப்ப என்ன அர்த்தம், அவனுக்குள்ள இருக்கிற குழந்தை சாகல. அது மாதிரி மனிதர்கள் வயதாக, இந்த வார்த்தையை கவனிங்க, மனிதர்களுக்கு வயதாகிறதே ஒழிய பல பேர் வளருவதே இல்லை. வளரணும், எப்படி வளரணும், நம்முடைய அபிப்பிராயங்களை மாற்றணும், பழைய அபிப்பிராயங்களை மாற்றி கொண்டு போகணும், புதிய அபிப்பிராயங்களை வரவேற்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு ஒரு மனப்பக்குவம் வேணும். பாரதிக்கு அது இருந்தது. அதனால அவன் என்ன சொல்லுகிறான், பயத்தை வென்றேன், வென்று விட்டேன் என்று பிரகடனப்படுத்துகிறான். பயமெனும் பேய்தனை அடித்தோம், பொய்மை பாம்பை பிளந்துயிரை குடித்தோம், வியன் உலக அனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம். அந்த வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் என்ன அர்த்தம், எது வேத வாழ்வு, வேதம் என்ன சொல்லுது, தமசோமா ஜோதிர்கமய, இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வா. ஒரு மனுஷனுக்கு அது என்ன சொல்லி கொடுக்குது, முதல்ல இருள் இருந்து வெளியில வா. இருட்டுக்கு பயப்படுறான், வெளிச்சத்துக்கு பயப்படுறானா இல்லையே. இன்னைக்கு நீங்க வீட்டுல குழந்தைங்களை சொல்லுங்க, அந்த ரூம்ல போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்னா, போவே லைட் ஆஃப் பண்ணிட்டு வர பயமா இருக்கு. ஏன், எனக்கு இருட்டா இருக்குமே. சரி, ஒரு ரூம் இருட்டா இருக்கு, நீ இப்ப அந்த சுவிட்ச போடுன்னா நான் உள்ள போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அப்ப இருட்டுக்குள்ள பிரவேசிக்கவும் பயம் இருக்கு, இருட்டினதுக்கு அப்புறம் அங்கிருந்து வரத்துக்கும் பயம் இருக்கு. நீங்க அதுவே நேர்மாறா இருட்டுல இருக்கிற ஒரு குழந்தைய கூட வெளிச்சத்துல ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுங்க, விறுவிறுன்னு அதை பார்த்து வந்துடும். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிற போது பயம் இயல்பாக நீங்குகிறது. இந்த மின் ஒளி மட்டுமல்ல, உங்கள் உள்ளே ஒரு அருமையான ஒளி இருக்கிறது. அந்த ஒளி கூட கூட எரிய எரிய இருட்டிலே இருந்து வெளிச்சத்துக்கு வா. தமசோமா ஜோதிர்கமய, அந்த இருளிலே இருந்து வெளியில் வருவது வேத வாழ்வு. அத பாரதி மொழிபெயர்க்கிறான். எப்படி மொழிபெயர்க்கிறான், அல்லினுக்குள் பெருஞ்சுடர் காண்பு, அல்லினுக்குள் இருட்டுக்குள்ள பெரிய சுடரை காண்பவர். அச்சா, அடுத்தாப்புல சொல்றான், அசதோமா சத்கமய, சத்ன சத்தியம் உண்மை, அந்த உண்மை அழிவில்லாதது, மற்றதெல்லாம் அழியக்கூடியது. அந்த அழியக்கூடிய பொய்மையில இருந்து அழிவற்ற உண்மையை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கட்டும். அதான் வேத வாழ்வினை கைப்பிடித்தல். கல்லினுக்குள் அறிவொளி காணுங்கால், கல்லினுக்குள் அறிவொளி காணுங்கால். அப்புறம் மிருத்யோர்மா அமிர்தம் கணைய, மிருத்யுனா அழிவது, அமிர்தம் அழிவில்லாதது. அழியும் தன்மையிலிருந்து அழிவற்ற தன்மையை நோக்கியதாக உன் பயணம் அமையட்டும். அழிதலில் இருந்து அழிவற்றதை நோக்கி உன் பயணம் அமையட்டும். அதுக்கு ஒரு வார்த்தை போட்டா, இது டிரான்ஸ்லேஷன் இல்ல, அதான் போயட்ரி. எப்படின்னா, புல்லினில் வைரப்படை காணுங்கால், புல் சுலபத்தில் அழிவது, வைரப்படை என்றும் வாழ்வது. அப்போ புல்லினுள் வைரப்படை காணுங்கால், இது மொழிபெயர்ப்பல்ல, அந்த உணர்வு அப்படியே வாங்கி சொல்றா. அழிவிலிருந்து அழிவற்ற தன்மையை நோக்கி உன் பயணம் இருக்கட்டும். இப்ப சபரிமலைக்கு போறாங்க, தேங்கால நெய் நறுக்குறாங்க. அந்த தேங்காயில நெய் நிரப்புற போது சடங்கா சம்பிரதாயமா எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஏன் அங்க தேங்காயில நெய் நிரப்பணும், அது என்ன ஒரு கான்செப்ட் அதுக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா தெரியும், பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு. ஆனா பாலுக்குள்ள நெய் இருக்கிற போது, பால் கெட்டு போற போது நெய்யும் பயன்படுத்த முடியாமே போயிடுது. நீங்க பால் வைக்கிறாங்க, கிவாஜா சொல்வார், இன்னைக்கு நல்லா இருக்கு இந்த பால்ங்கிறதுக்காக மறுநாளும் அதே பாலை குடிக்க முடியுமா? அவர் சொல்வார், இப்பால் நாளைக்கு அப்பால். அதை குடிக்க முடியாது, இப்பால் நாளைக்கு அப்பால். இப்ப நீங்க அதை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும், ஒரு சின்ன வேலை பண்ணா போறோம். என்ன, அந்த பாலை காய்ச்சி ஆற வச்சு உரக்குத்திடணும். உரக்குத்திட்டா என்ன ஆகும், மறுநாள் அது தயிர் ஆயிடும். இப்ப பால் சாகல, தயிர்னு வாழுது. பால் அப்படியே இருந்தா செத்து போயிடுது, ஆனா தயிரா இப்ப வாழுது. சரி, தயிரை நீங்க காப்பாற்றணும், என்ன பண்ணணும், டக்குன்னு கடைஞ்சு வெண்ணெய் வேற மோர் வேறையா பிரிச்சுட்டா 3வது நாள் அது மோரா உயிர் வாழுது. முதல் நாள் பாலா வாழ்ந்தது, 2வது நாள் தயிரா வாழ்ந்தது, 3வது நாள் அது மோரா வாழ்ந்தது. வெண்ணெய பிரிச்சுட்டீங்க, வெண்ணெய் 1 வாரம் உயிரோட வாழும். 1 வாரத்துக்கு மேலேயே வெண்ணெய் வச்சிருந்தா புழு வந்துடும்.
அந்த வெண்ணைய பக்குவமா உருக்கி காய்ச்சி நெய்யாக்கிட்டீங்கன்னா நெய்க்கு ஒரு குணம் உண்டு, என்ன உலகம் உள்ள வரைக்கும் அழியாது. கேரளால 600 வருஷத்து நெய் வச்சிருக்காங்க மருந்துக்கு, 400 வருஷத்து நெய் எல்லாம் இன்னும் ஸ்டாக் வச்சிருக்காங்க கேரளால ஆயுர்வேத வைத்தியத்துக்கு, அழியறதே இல்லை. இப்ப அந்த நெய் பாலுக்குள்ள இருந்தா அழிஞ்சிருக்குமா இல்லையா? ஆமா, பால் என்பது சரீரம், நெய் என்பது ஆன்மா. அழிவற்ற ஒன்று அழிகிற ஒன்றில் சிக்கிக் கொண்டு அதனோடு சேர்ந்து வீணாகிறது. அந்த பாலில் இருந்து நெய்யை பிரிப்பது போல அழிகிற உடம்பில் இருந்து அழிவற்ற ஆன்மாவை பிரித்து எங்கடா நடப்பணும்னா, ரெண்டு கண்ணுடைய தேங்காய் அல்ல, மூன்றாவது கண்ணை திறந்து அதில் நிரப்பினால், மூன்றாவது கண்ணை திறந்து அதில் நிரப்பினால் அது தெய்வ சன்னிதானத்தை சேருகிறது, அது இறைநிலை பெறுகிறது. தேங்காய் நெய் நிறைக்கிற தத்துவமாக ஐயப்பனுடைய வழிபாட்டில் வச்சான். அப்ப அழியக்கூடிய ஒன்றை அழிவில்லாததாக ஆக்குதல். ஆனா என்னன்னா, அழியக்கூடியது நான் அல்ல, அழிவற்றது நான் என்று உணர்தல். அதான் இன்னும் கடைசி, அழிகிறது உடம்பு, ஆனா அந்த உடம்பு நான் அல்ல, அழிவற்ற ஆன்மாவே நான் என்று உணர்தல். அதைத்தான் என்ன சொன்னா, மிருத்யோர்மா அமிர்தம் கமய, அழிவிலிருந்து அழிவற்றதாக உன்னை உணரத் தொடங்கு. இது மூணையும் பாரதி மொழிபெயர்த்து அப்படி நாம வாழணும்னு சொல்றதால தான் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் அப்படின்னு சுத்தாந்த பாரதியார் அழகா ஒரு வார்த்தை சொல்வார். பழைய காலத்து உபனிஷதங்கள் போலே பாரதியாருடைய பாடல்களை தேசோபனிஷத் என்று சொல்லலாம். அது தேசத்துக்கு சொல்லப்பட்ட உபனிஷதம், தேசோபனிஷத் என்றே சொல்லலாம். அப்படி அதை உபனிஷதாக ஆக்கி காட்டுகிறார். இந்த நிஜமான மெய் ஞானம் பெற்ற ஒருவன் தான் அச்சத்தில இருந்து வெளியிலே வர முடியும். இப்ப ஞானம் பெறுதல் அப்படின்னு ஒண்ணு நம்ம சில அடையாளங்கள்லாம் வச்சிருக்கிறோம். இப்ப எப்படின்னு கேட்டா, சாமியார்களுக்கு கூட ஞானம் பெற்ற நாள்னு கொண்டாடுறோம். இதை விட கேலி கூத்து உலகத்தில் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, ஞானம் பெற்ற நாள்னு ஒரு நாள் உண்டா? ரமண மகரிஷி கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்க பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னா. நான் அடிக்கடி ரமணன் ரெஃபர் பண்றது எதுக்காகன்னு கேட்டா, எதையும் நானா சொல்லலேங்கிறத சொல்றதுக்கு தான். இல்லாட்டி என்ன இந்நேரம் என்னமோ பண்ணிருப்பாங்க. எனக்கு நல்ல வேலை ரமணர் காப்பாத்துறாரு, நான் அப்படிதான் சொல்லலாம். ரமண மகரிஷி போய் கேட்டாங்க, என்னன்னா உங்க பர்த்டே கொண்டாடணும் அப்படின்னு. அவர் கேட்டார், பாருங்க எந்த பிறவியிலேருந்து கொண்டாடலாம், எந்த பிறவியிலேருந்து கொண்டாடலாம், உனக்கு ஞாபகம் இருந்தா நீ வேணா ஆரம்பிந்த. ஏ புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகின்னு நம்ம மாறி மாறி எத்தனையோ பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த பர்த்டே கொண்டாடுறது? நிறைவு பெற்ற நாள், ஞானம் பெற்ற நாள், இப்படிலாம் கொண்டாடுவது கேலி கூத்துலயும் பெரிய கேலி கூத்து. ஒருவர் ஞானியாக தன்னை உயர்த்தி கொள்ளுதல்னா அது மலர்தல். தனக்குள் இருக்கிற பலவிதமான இயல்புகள் தான் அல்ல, தான் நிறை ஞானம் என்று உணர்ந்து மலருதல், பூரணமாதல், பூரணம் என்று தன்னை உணர்ந்து கொள்ளுதல். அதுல கொண்டாடுறதுக்கோ செலிபிரேட் பண்றதுக்கோ டேட்டோ டைமோ ஏதாவது இருக்கா? அது ஒரு படிப்படியான ப்ராசஸ். அதுல எதுலேருந்து ஆரம்பிப்பீங்க, எதுலேருந்து கொண்டாடுவீங்க? அவர் 7 மூணு மணிக்கு ஞானம் பெற்றார் சொல்ல முடியுமா? அப்ப 2:45 வரைக்கும் முட்டாள இருந்தாரா? நம்ம சில அடையாளங்களால இன்னைக்கு குறியீடுகளால பல விஷயத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய உண்மை, வேத வாழ்வினை கைப்பிடித்து படிப்படியா மனுஷன் டிரான்ஸ்பர் ஆகி மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு போக வேண்டியிருக்கு. ஆனா நாம சில அடையாளங்களை தான் ஞானத்துக்கு அடையாளமா சொல்றோம். எனக்கு பாரதி மறுபடியும் கை கொடுக்கிறார். எப்படி கை கொடுக்கிறார்? காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தால் போதும் பரமநிலை எய்துதற்கு. அடையாளங்களை பெருசா நினைக்காத, குறியீடுகளை பெருசா நினைக்காத, அது ஒரு அனுபவம். காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் போதும் பரமநிலை எய்துதற்கு. அது என்ன பாவித்தல்? தான் பரம்பொருள் என்கிற பாவம் ஏற்பட்டு விட்டால் சிவோகம், அகம் பிரம்மாஸ்மி என்கிற பாவம் ஏற்பட்டு விட்டால் பரமநிலை எய்துதற்கு பாவம் போதும். ஒரு ஜென் ஸ்டோரி தான். ஒரு துணி துவைக்கிறவர் அவருடைய கழுதை காணாம போச்சு. கழுதையை காணும்னு அவர் தேடிட்டு வர்றார். அப்ப அந்த வழியா ஒரு சாது வந்தார். அந்த சாது கிட்ட கேட்டார், என் கழுதையை காணும், கொஞ்சம் கண்டுபிடிச்சு தருவீங்களா? நம்ம ஊர்ல சாமியார்களுக்கு பல வேலை இருக்கு, கழுதியை கண்டுபிடிச்சு கொடுக்கறது இந்த மாதிரி வேலை நிறைய வேலை இருக்கு. பரமாச்சாரிய சுவாமிகள்ட்ட ஒருத்தர் போய் பேசினாரு, நடந்த இன்சிடென்ட். பரமாச்சாரிய சுவாமிகள்ட்ட உட்கார்ந்துருக்காரு, அவர் இன்னொரு உபன்யாசரோட பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் அங்கேருந்து வந்தார், பெரியவா கவனிக்கணும், பெரியவா கவனிக்கணும், ஒரு வேற நல்ல விஷயம் பேசிட்டே இருந்தவர் திரும்ப திரும்ப ஒரு கேட்ட உடனே, என்ன அப்படின்னார், என் கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்னு. பெரியவர் என்ன சொல்ல முடியும், ஒரு நல்ல மெக்கானிக்கா பாருன்னார். ஏன்னா ஒரு சத்விஷயமா டிஸ்கஸ் பண்ற போது அங்கிருந்து கார் ரிப்பேர் ஆகுதுன்னா என்ன பண்ண முடியும்? இது அவருடைய வேலையா? நம்ம மனிதர்களுக்கு என்ன இயல்பு தெரியுமா, மகான்களை கூட எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்கிற அறிவு நமக்கு இல்லாமல் போய்விட்டது.
யாரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு பிறக்காம போகுது. அவருடைய நிலை என்ன, அவருடைய ஆன்ம ஞானம் என்ன, ஆன்மாவை பற்றிய சர்ச்சைக்கு விளக்கம் சொல்லி நம்மளை உய்விக்கக்கூடிய ஞான குரு நம்ம போய் அடையா கேட்கணும். ஏதோ ஒரு சாதாரணமா என் பையன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறான், ஸ்கூலுக்கு நல்லது. நம்ம சராசரியான பிரார்த்தனை தான் முன்ன வைக்கிறோம், ஞானியை கூட கொச்சப்படுத்தி விடுறோம். சரி, நான் எங்க இருந்தோ எங்கேயே போயிட்டு நினைக்க வேண்டாம், எங்க போனாலும் வந்துடுவேன், அதான் என் இருக்கும் நல்ல குணம். கழுதையை காணும் கண்டுபிடிச்சு கொடுங்க. சாது இப்படி யோசிச்சார், இப்படி யோசிச்சார், இப்படி யோசிச்சார். கழுதையை காணுமா, கழுதையை காணுமா, அது எங்க போவோம் வழக்கமா அந்த துணி துவைக்கிற இடத்துல பாத்துட்டியா, பாத்துட்டேன். யோசிச்சு திடீர்னு அந்த சன்னி அந்த சாது ஒரு காரியம் பண்ணார், கீழே விழுந்தாரு, பரண்டாரு, கையக்கால உதச்சாரு, அப்படியே கழுத மாதிரியே கத்திக்கிட்டே கிடுகிடுன்னு ஓடினாரு. ஓடி போய் ஒரு குப்பமேட்டு கிட்ட போய் நின்னா பாருங்க, அந்த கழுது நிக்குது கரெக்டா. அவனுக்கு ஒரே சந்தோஷம், எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க, நான் எங்கெங்கயோ தேடினா கண்டுபிடிக்க முடியல. அவர் சொன்னாரு, நான் மனுஷனா இருந்து யோசிச்ச வரைக்கும் கழுதை எங்க போயிருக்கும்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் கழுதையா மாறின உடனே இது எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, நான் கரெக்டா வந்துட்டேன். இது முக்கியம் இல்ல, நாம் மனிதனாக இருக்கிற வரையில் இறை என்பது என்ன என்பதை உணரவே முடியாது. எப்போதாவது நாம் இறை என்பதை உணர்ந்தால்தான் இறை நிலையை பூரணமாக உணரவே முடியும். பாரதி ஒரு வரியில எப்படி சொல்றாருன்னா, காவி துணி வேண்டா, கற்றை சடை வேண்டா, பாவித்தல் போதும். பாவனை, நான் இறை, அகம் பிரம்மாஸ்மி என்பது பாவம், பாவித்தல் போதும். பரமநிலை எய்துதற்கே சாத்திரங்கள் வேண்டா, சதுமறைகள் ஏதும் இல்லை, தோத்திரங்கள் இல்லை, உளம் தொட்டு நின்றால் போதுமடா, உளம் தொட்டு நின்றால் போதுமடா. மனசு கீழே கீழே இழுக்கும், அந்த மனசை மேல கொண்டு போய் பிரம்மத்தை தொடணும், மனம் தொட்டு நின்றால் போதுமடா. அந்த வேத வாழ்வினை கைப்பிடித்தோம், அந்த வேத வாழ்வு தான் பாரதியுடைய லட்சியம், அதனாலதான் அச்சத்தை வெல்ல அவனால முடிந்தது. இப்போ அவன் எப்படி இருக்கிறான், ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பாரதி, நான் பாரதி, நான் இந்தியன், நான் தமிழ், எல்லாம் உலகியெல்லாம் பேசிட்டார் நிறைய. ஆனா ஞானத்துக்கு வருகிற போது பாரதி என்ன சொல்லுகிறார், எல்லாமாகி கலந்து நிறைந்த பின் ஏழமை உண்டோடா. அது என்ன, எல்லாமாகி எல்லாமாக சேர்ந்திருக்கிறது தான் இறைவனுடைய நிலைய. சாக்கடையும் கடவுள் தான், கங்கையும் கடவுள் தான், கங்கை மட்டும் கடவுள் ஆயிட முடியாது. இறைவன் என்பவன் எல்லாத்தையும் சேர்ந்த டொட்டாலிட்டி, எல்லாத்தையும் சேர்த்து வச்சாதான் இறைவன்கிற உணர்வுக்கே வர முடியும். எல்லாமாகி கலந்து நிறைந்த பின் ஏழமை உண்டோடா, மனமே பொல்லா புழுவுனை கொல்ல நினைத்த பின் புத்தி மயக்கம் உண்டோ. அதனால எல்லாமாகி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், எங்கும் வேறு இல்லைன்னு. எங்க போய் தேடி பார்த்தாலும் வேற இல்ல, என்ன தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த எல்லாமாகி நிறைதல் நம்ம வாழ்க்கையை சொல்லிட்டு நாங்க வந்தாதான் பாரதியோட ரீச் என்ன நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நாம எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பக்கத்துல போய் சாஞ்சு சாஞ்சு நின்று உன்னை பிடிச்சே பழக்கப்பட்டுட்டோம். இப்ப நான் மற்றவங்களை சொல்றதை விட என்னை பத்தி சொல்லுகிற போது எனக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு குழப்பம் நீங்கும். நான் எப்பவாவது பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்ன உடனே டக்குன்னு என்ன ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணுவாங்க, இன்னொரு கருத்தை நான் சொன்ன உடனே இன்னொரு குரூப்பா என்ன பிராண்ட் பண்ணுவாங்க. நான் எந்த குரூப்பும் கிடையாது, எந்த குரூப்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற ஆசையும் எனக்கு கிடையாது. நான் சொல்றேன், நான் தமிழ் மூலம் குடமுழுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து நாஸ்திக குரூப்போட இவர் சேர்த்திருப்பா, இவர் கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. எப்ப தமிழ்ல எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டாரோ அப்புறம் இவர் வந்து கோயில பேசுறதெல்லாம் சும்மா டக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு கொண்டு அங்க வைக்கணும். சரி, ஆனா இறை நம்பிக்கை உணர்வு இதெல்லாம் நான் பேசுறதாலேயே அவங்க எல்லாம் என்னன்னா, இது வித்தியாசமான ஜந்துப்பா, இது நம்ம பக்கத்துல எல்லாம் உள்ள விடக்கூடாதுப்பா, இது வந்து அங்க போய் சில்லற வாங்கிட்டு வர ஆளு, அது சும்மா வேஷம் போடுது, அதை நம்பாது. எனக்கனால ஒரு நஷ்டமும் இல்லை, ஐ எம் குவைட் கம்ஃபர்டபிள். எதுக்கு சொல்ல வர, நம்ம மன இயல்பு என்ன தெரியுமா, எங்கேயாவது ஒரு குரூப்ல போய் பிக்ஸ் பண்ணுவோம். நான் வேடிக்கை சொன்னேன், நான் குங்கும போட்டு வைக்கிறதாலேயே நீங்க பிஜேபி ஆன்ட்டான், குங்கும போட்டு மனுஷன் வைக்க மாட்டானா, டக்குனு ஒரு ஐடென்டிபிகேஷன். நான் தமிழ் அப்படின்னு பேசின உடனே இவர் டிஎம்கேப்பா, தமிழ் தமிழ்ங்கிறாரு, என்ன கூத்து, தமிழ் பேசிட்டா டிஎம்கே, குங்கும போட்டு வச்சுட்டா பிஜேபியா, மனுஷன் குங்கும போட்டு வச்சிருக்கான், மனுஷன் தமிழ் பேசுறான், மனுஷனுக்கு தமிழும் சொந்தம், மனுஷனுக்கு குங்குமமும் சொந்தம், குங்குமம் யாருக்கும் சொந்தம் இல்ல, தமிழும் யாருக்கும் சொந்தம் இல்ல, இது எல்லா மனுஷனுக்கும் சொந்தம்ங்கிற விவேகம் இல்லையே. டக்குனு என்ன பண்றோம், ஒரு பக்கத்துல கொண்டு பிராண்ட் பண்றோம், எல்லாமாகி நித்தல் தெரியுதா, எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இயல்பு இருக்கா, இல்ல. ரொம்ப சட்டிலான விஷயம், தயவுசெய்து இந்த நுட்பத்துக்கு நான் போக விரும்புறேன், கொஞ்சம் என்னோட கூட வாங்க. அசோகன் இங்க புத்த மதத்தை ஏற்படுத்தி நிறைய